மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். வடிவேல் இஸ் பேக், அதாவது வடிவேல் திரும்பி நடிக்க வர வந்து விட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வடிவேல் இஸ் பேக். முக்கியமாக சொல்லப்போனால் இதை பற்றி தான், நம்ம வடிவேல் அவர்கள் பற்றி தான் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு எல்லாம் ஃபேமிலியாக இருக்கலாம், எல்லாம் நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் குடும்பம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், நமக்கு வேகம் இருக்கும், நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் யோசிக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, நான் நம்புகிறோம். அதுக்கடுத்தது, நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் என்னென்னு உங்களுக்கு புரியும். ஆனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு நம்புகிறோம், கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்குள்ளே போகலாம். அதாவது வடிவேல் இஸ் பேக், அதாவது வடிவேல் திரும்பி நடிக்க வந்து விட்டார் அப்படின்ற வந்து விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. ஒரு சமீபத்தில் வந்து எல்லாம் கன்ஃபார்ம் நியூஸ் எல்லாம் வந்தது வடிவேல் அவர்களை பற்றி. முக்கியமாக சொல்லுவாங்க, இவர் அவர் தான் இப்போ இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஏன்னா பொதுவாக வந்து எல்லா நாளும் அவர் ட்ரெண்டிங்கில் தான் இருப்பார் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து உண்மையிலே அவர் வந்து நடிக்க வரார் படங்கள் இனிமேல் அப்படின்னு சொல்லி அதுதான் ட்ரெண்டிங்காக போய்கிட்டிருக்கு நியூஸ். முக்கியமாக சொல்லப்போனால் அதாவது என்ன பிரச்சனைனா, அதாவது வடிவேல் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய காமெடி நடிகர் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட அவர் ஒரு லெஜெண்ட்டு சொல்லப்போனால், அந்த அளவுக்கு படங்கள் நடிச்சிருக்காரு, அந்த அளவுக்கு மக்களை வந்து சிரிக்க வச்சிருக்காரு உண்மையாக சொல்லப்போனால். ஆனால் அதை அந்த சிரிக்க வச்சு தொடர்ந்து நடிச்சிட்டு வந்தார். திடீர்னு வந்து வடிவேல் அவர்கள் காண போயிட்டார். அதாவது நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கும்போது, நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து படங்களை நடிக்காமல் போயிட்டார். முக்கியமாக சொல்லப்போனால் ஒன்று இல்லை ரெண்டு, நிறைய வருஷங்கள் வந்து அவர் படங்களே நடிக்கலை. அப்படி என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இம்சை அரசன் இரண்டாம் இம்சை அரசன் புலிகேசி படம் நம்ம பார்த்துருப்போம், இரண்டாம் புலிகேசி படம். அந்த படம்ன்றது வந்து, அதாவது சங்கர் அவர்கள் ப்ரொடியூசர், அதுக்கு டைரக்டர் வந்து சிம்பு தேவன், அதாவது விஜய் அவர்கள் புலி எடுத்த படம் தெரியும், அவர் அந்த டைரக்டர் தான் சிம்பு தேவன். அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரியும், எல்லா மக்களுக்கும் பிடிச்சிருந்தது. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த படமுடைய ஓப்பனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு மாஸ் ஓப்பனிங்காக கலெக்ஷன் வந்தது, அதாவது ஒரு மாஸ் ஹீரோவுக்கு ஈக்குவலாக வந்து அந்த கலெக்ஷன் இருந்தது ஓப்பனிங், அந்த இம்சை அரசன் இரண்டாம் புலிகேசி படத்துக்கு. ஏன்னா அந்த அது அந்த அந்த எப்படி சொல்லணும்னா, அந்த வடிவேல் அவர்களுக்கு அந்த இமேஜ் கோசரம் அந்த படம் அந்தளவுக்கு அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆனது. ஏன்னா அந்த ஒரு மாஸ் ஹீரோ அளவுக்கு வந்து வந்து அந்த படம் வந்து கலெக்ஷன் ஆயிருந்ததுதான் மிகப்பெரிய விஷயம். அது ஒரு காமெடி நடிகர், ஏன்னா இந்த மாதிரி சாதனை யாரும் நிகழ்த்தினது கிடையாது. முதல் வாட்டி வடிவேல் அவர்கள் தான் நிகழ்த்தினார் அந்த சாதனையை, அந்தளவுக்கு இருந்தது. அப்போ அதுக்கடுத்தது சில வருஷங்களுக்கு அடுத்தது, அது வந்து 2006 ரிலீஸ் ஆன படம் அது. ஆனால் சில வருஷங்களுக்கு அடுத்தது திரும்பி ரெண்டாவது பார்ட் எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த கதைக்கு ரெடி பண்ணி, சிம்பு தேவனும் சரி அதே தான், அதே ப்ரொடியூசர் சங்கர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி, அதே மாதிரி சிம்பு தேவன் டைரக்டர், அப்புறமா வடிவேல் அவர்கள் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ரெடி ஆகி ஷூட்டிங்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன சில காரணம் சொல்லப்படுறாங்கன்னா, அதாவது சில மனஸ்தாபனங்கள், சில பிரச்சனைகள் வந்தது அங்கே தான். ஏன்னா என்ன பிரச்சனைனா, வடிவேல் அவர்கள் வந்து இன்வால்வ் ஆனார், அதாவது சிம்பு தேவனுடைய டைரக்ஷனுடைய கதையில் வந்து சில இன்வால்மெண்ட் பண்ணார். அதாவது இது மாற்றுங்க, இந்த சீனை மாற்றுங்க, அதே மாதிரி கேஸ்ட், அதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லுவாங்களே, இந்த நடிகர்களுடைய தேர்வு அந்த மாதிரி மாற்றுறது, இந்த நடிகரை எடுங்க, அந்த நடிகரை எடுங்க அப்படின்ற வந்து விஷயங்கள் உள்ளே வந்ததுனால சிம்பு தேவனுக்கு அது வந்து பிடிக்கல. ஏன்னா ஒரு கதை ரெடி பண்ணி அந்த கதையில் யார் நடிக்கணும் முடிவு பண்ணுறதுனா ஒரு டைரக்டர் தான், அதாவது சினிமா பொறுத்தவரைக்கும் ஒரு படம் எடுக்கும் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டைரக்டர் தான் வந்து முடிவு பண்ணணும், அவருக்கு தான் தெரியும் அந்த கதை யார் அதை சூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் இவர் அதாவது ஒரு ஹீரோ இவர் அந்த படத்தில், ஆனால் இவர் வந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட் ஆனதுனால சில பிரச்சனைகள் வந்து இது ப்ரொடியூசர் வரைக்கும் போச்சு சங்கர். அதாவது எந்த சங்கர் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர், அதாவது ஒரு டைரக்டர் சங்கர் தான் இதுக்கு ப்ரொடியூசர் பண்ணுறாரு. அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் டைரக்டர் சங்கர், அதாவது 2.0, அதாவது இந்திரன் படம் இதெல்லாம் அதான் சமீபத்தில் ஐ படம் எடுத்தார் அந்த டைரக்டர் தான் பிரம்மாண்ட இயக்குனர் டைரக்டர் சங்கர். அவரும் ஒரு லெஜெண்ட் டைரக்டர் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அந்த டைரக்டர் தான் ப்ரொடியூசர் பண்ணார் முதல் பாட்டும் சரி, இப்போ இரண்டாவது பாட்டும். அவருக்கு அவர் காது வரைக்கும் போய் என்ன இருக்குது, அது வந்து என்ன பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லி போனதுனால என்ன இருக்குது, அங்கேயே பிரச்சனை ஆயிருக்கு. டைரக்டர் மூலியமாக இல்லாமல் ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை, சங்கருக்கும் டைரக்டர் பிரம்மாண்ட இயக்குனர் டைரக்டர் சங்கருக்கும் வடிவேலுக்கும், அதாவது
காமெடி இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு லெஜெண்டு வடிவேல் அவர்கள். அதே மாதிரி ஒரு டைரக்டர் எடுத்துக்கிட்டு பொறுத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லெஜெண்டு டைரக்டர் சங்கர் அவர்கள். இப்போ ரெண்டு பேருக்கு வந்து பிரச்சனை ஆரம்பித்து என்ன ஆயிருக்குன்னா, அதாவது ஷூட்டிங்கில் வந்து சரியாக வராமல், அதாவது சரியாக வரது இல்லாமல் வரல, அதாவது வடிவேல் அவர்கள் வந்து சரியாக இந்த பிரச்சனையை ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து ஷூட்டிங்கு சரியாக வருது கிடையாது, அதாவது சரியாக வந்து இது பண்ணுறது கோஆப்ரேட் பண்ணதுனால என்ன ஆச்சு, இது வந்து நஷ்டஈடு ஆயிடுச்சு. முக்கியமாக சொல்லப்போனால் ப்ரொடியூசர் அதாவது சங்கர் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நஷ்ட ஈடாச்சு. கிட்டத்தட்ட வந்து சொல்லப்போனால் 8-9 crore வரைக்கும் நஷ்ட ஈடாயிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் என்ன இருக்குன்னா, இது வந்து வடிவேல் அவர்கள் வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்லி இது வந்து என்ன பண்ணுறாரு, கோரிக்கை வைக்கிறாரு என்ன சங்கர் அவர்கள். இது வந்து அவர் வந்து ஏற்றுக்கல வடிவேல் அவர்கள். அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த பிரச்சனையை வந்து என்ன பண்ணார், அப்படியே ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு கொண்டு போயிருக்காரு சங்கர் அவர்கள். அது சங்கர் அவர்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு கொண்டு போகிறதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு, அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன பண்ணுறாங்க, வடிவேல் அவர்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் இந்த நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் வடிவேல் அவர்கள் வந்து அக்செப்ட் பண்ணல, அதை ஏற்றுக்கல, நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, சரி நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா, அப்போனா இதுக்கு ஏதாவது முடிவு பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரொடியூசர் கவுன்சிலை இப்போ இதுமேல் வந்து எந்த படத்தை வந்து கமிட் ஆஃப் பண்ணாதீங்க வடிவேல் அவர்களுக்கு, எந்த படத்தில் வந்து எடுத்து நடிக்க வைக்காதீங்க சொல்லி வந்து அங்கேருந்து ரெட் கார்டு என்ட்ரி என்று சொல்லப்படுது அந்த சினிமா அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலாக அது வந்து விதிச்சிட்டாங்க வடிவேல் அவர்களுக்கு. அந்த அப்போலேருந்து வந்து இன்னி வரைக்கும் வந்து எந்த ஒரு படங்களும் அவர் நடிக்கலை. அதனால தான் வந்து இந்த பிரச்சனையால தான் வந்து நடிக்காமல் இருந்தார். அதனால் தான் வந்து இந்த பிரச்சனையால நடிக்கவே இல்லை இந்த படத்துலேயும். ஆனால் என்ன தான் அவர் நடிக்கலைனாலும் அவருக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்தது. நம்மளால் வந்து ஏதாவது சொல்லப்போனால் ஒரு ஃபினான்ஸ் ரீதியாக வந்து அவருக்கு கஷ்டம் இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு நடிப்பு நம்மளால் நடிக்க முடியலையே, நம்ம டேலண்ட் காட்ட முடியலன்னு சொல்லி அந்த கஷ்டம் இருந்தது. நிறைய வந்து யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருக்காரு, அந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு. முக்கியமாக சொல்லப்போனால் இப்போது இந்த ரெட் கார்டு என்ட்ரி என்ன கேன்சல் அது வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னா, ஆமாம் முடிஞ்சிருச்சு. அதாவது எப்படி முடிஞ்சிருக்குன்னா, இப்போ சமீபத்தில் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து சங்கர் அவர்களும் சரி சிம்புதேவன் அப்புறமா வடிவேல் அவர்கள் வந்து கூப்பிட்டு வந்து உட்காந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த முடிவில் வந்து எல்லோரும் வந்து அந்த முடிவு ஏற்றுக்கிறதுனால என்ன ஆயிருக்கு, அந்த ரெட் கார்டு என்ட்ரி கேன்சல் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு இப்போ வடிவேல் அவர் திரும்பி வந்து அடிக்கலாம்னு சொல்லி வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து இப்போது பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சு உண்மையாக சொல்லப்போனால். அதனால தான் வந்து இப்போது ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து வடிவேல் அவர்கள் வந்து திரும்பி வந்து நடிக்க வந்து வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் முக்கியமான விஷயம்னா, எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும், அதாவது இம்சை அரசனும் இரண்டாம் புலிகேசி படம் இரண்டாம் பாகம் வருமா அப்படின்ற விஷயம் இருக்கும். ஆனால் அந்த படம் வந்து திரும்பி ஷூட்டிங் போய் ரிலீஸ் ஆமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் நியூஸ் எதுவும் வரல அதை பற்றி. ஆனால் ஷூட்டிங் போய் ரிலீஸ் ஆகலாம் ரிலீஸ் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் நியூஸ் அறிக்கை வரல. ஆனால் மற்ற படங்கள் வடிவேல் அவர்கள் காமெடியாக நடிக்கிற மற்ற படம் அது கன்ஃபார்மாக வந்து அவர் நடிக்க போகிறாரு. அவரே வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு, நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காரு நியூஸ் சேனலுக்கு, திரும்பி நடிக்க வராரு. பழைய வடிவில் வந்து பேக் அவர், அதுதான் ஒரு உண்மையான விஷயம். மக்கள் எல்லாரும் சந்தோஷமான ஒரு விஷயம் தான் சொல்லப்போனால். ஆனால் அதுக்கடுத்தது முக்கியமான விஷயம்னா, அதாவது அதாவது இப்போ இருக்கிற ஆட்சின்றது திமுக ஆட்சியில் வந்து திரும்பி வந்திருக்காரு. அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு ப்ளஸ்ஸாக கூட இருக்கலாம். இன்னும் உண்மையை சொல்லப்போனால் என்னென்ன விஷயம் கடந்த காலம் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு நமக்கு தெரியும். 2017 பிரச்சாரங்களில் போன அப்படி அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் இப்போ பேச வேணாம், ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, முக்கியமாக சொல்லப்போனால் மக்கள் எல்லோரும் வந்து அதை நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். மக்களே உலகத்தில் யாரும் வந்து நல்லவனும் கிடையாது, அதே மாதிரி வந்து தப்பு செய்யாதவனும், அதாவது தப்பு சின்ன ஒரு தப்பு செய்யாமல் இருக்கவனும் கிடையாது. ஏதாவது ஒரு சின்னது தப்பை செய்வாங்க, அதுதான் ஒரு உண்மையான விஷயம். அதே மாதிரி தான் எல்லாரும் மனிதர்கள், நமக்கு எல்லாரும் அதுதான். இப்போ வடிவேல் அவர்களும் சரி ஒரு மனிதர் தான், அவரும் ஏதாவது சின்ன தப்பு பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து என்ன இருக்குன்னா, அது மக்கள் வந்து அதை தாண்டி வந்து அவர் வந்து சிரிக்க வைக்கணும்னு சொல்லி வந்து ஆசைப்படுறாங்க மக்கள். அதுதான் எதிர்பார்ப்பாக இருந்தாங்க மக்கள், அவர்கள் எல்லா மக்களும் அதுதான். என்ன உண்மையாக சொல்லப்போனால், அதாவது இப்போ வடிவேல் அவர்கள் வந்ததுனால எல்லா மக்களுக்கும் சந்தோஷம். முக்கியமாக சொல்லப்போனால் வடிவேல் அவர்கள் வந்து சொல்லப்போனால் மிக ஒரு காமெடி நடிகர் தாண்டி வந்து முக்கியமாக சொல்லப்போனால் எல்லாருக்கும் சிரிக்க வச்சிருக்காரு. முக்கியமாக சொல்லப்போனால் எல்லா படங்களில் வந்து அவர் காமெடி வந்து ஹிட் ஆகிருக்கு. இந்த படமும் வந்து அவர் முக்கியமாக சொல்லப்போனால் சில படங்கள் அதாவது அவர் காமெடினாலே வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கு. அதாவது அவர் ஒரு காமெடினா இருந்து அதாவது ஹீரோ ஒரு அந்த ஒரு சில படங்களில் ஹீரோ இருந்தும் அவர் காமெடினால வந்து நிறைய படங்கள் வந்து ஹிட் ஆகிருக்குன்னு சொல்லப்போனால் அந்தளவுக்கு வந்து மக்களை வந்து சிரிக்க வச்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சோஷியல் மீடியா இருக்கிற காலகட்டத்தில் அவர் தான் வந்து கடவுளாக பார்க்குறாங்க. முக்கியமாக மீம்ஸ் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எல்லா மீம்ஸில் அவர் எல்லாமே இருக்காது. அந்த அளவுக்கு மீம்ஸ் டிம்ப்ளெட்ஸ் எல்லாத்துலேயும் அவர் இருக்கார், அவர் ஒரு கடவுளாக பார்க்குறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் முக்கியமாக அது மட்டும் இல்லை, ஒரு ட்ரோல் பண்ணாமல் யாராவதுக்கு ட்ரோல் பண்ணாமல் அவரை வச்சு தான் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அவர் கடவுளாக பார்க்குறாங்க வடிவேல் அவர்களுக்கு. அந்தளவுக்கு வந்து
நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஏதாவது 80s கிட்ஸாக இருக்கட்டும் 90s கிட்ஸாக இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் கூட அவர் வந்து அந்தளவுக்கு ரசிச்சிருக்காங்க. அவருடைய பழைய காமெடியெல்லாம் பார்த்து, ஏன்னா இன்றைக்கி சில வருஷங்களாக நடிக்கலை, ஆனால் அவரை பழைய காமெடி பார்த்து அந்தளவுக்கு வந்து என்டர்டெயின் ஆகிருக்காங்க. எல்லாம் வந்து அது 80s இருக்கட்டும் 90s கிட்ஸ் 2K எல்லா கிட்ஸும் வந்து அந்தளவுக்கு வந்து அவரை பார்த்து அந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகிருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு காமெடின்றது சின்ன விஷயம் இல்லை, சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு டேலண்ட் இருக்கணும். அதுக்கு சிரிக்க வைக்கிறது, அது எல்லா நேரத்திலும் சிரிக்க வைக்கிறது வந்து அந்தளவுக்கு சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அந்த மிகப்பெரிய டேலண்ட் அது, அந்த வடிவேல் சார் இருக்கிறது டேலண்ட் அது. முக்கியமாக சொல்லப்போனேன்னா அந்த அளவுக்கு சிரிக்க வச்சிருக்காரு. முக்கியமாக சொல்லப்போனால் எல்லா மனிதர்களுக்கும் சரி ஒரு கஷ்டம்ன்றது இருக்கும் உள்ளுக்குள்ளே. அதே மாதிரி காமெடியன் எந்த ஒரு காமெடியாக இருக்கட்டும், முக்கியமாக வடிவேல் சாராக இருக்கட்டும், அவருக்கும் வந்து கஷ்டங்கள் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு கஷ்டம். அது தாண்டியே வந்து அவர் படங்கள் அடித்து சிரிக்க வைக்கிறான மிகப்பெரிய விஷயம், அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு சிரிக்க வைக்கிறான மிகப்பெரிய விஷயம், அது மிகப்பெரிய டேலண்ட் அது. அதனால் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, அதாவது அவர் பண்ண தப்புகள் எதாக இருக்கணும் அது அவங்க தனிப்பட்ட விஷயம், ஆனால் நமக்கு வந்து சிரிக்க வைக்கணும் சொல்லி அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதனால் வடிவேல் அவர்கள் திரும்பி வந்து விட்டார். முக்கியமாக சொல்லணும்னா எல்லாருக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு இதுவாக இருக்கும். முக்கியமாக அவர் எல்லாருடைய எதிர்பார்ப்பு சொல்லப்போனால் வாத்தலைவா சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது சொல்லும்போது. அதனால் கண்டிப்பாக அவர் வந்து திரும்பி நடிப்பார், எல்லோரும் சிரிக்க வைக்கும். அதனால் எதிர்பார்ப்பு நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதுதான், கண்டிப்பாக அவர் பழைய வடிவெல்லாம் வந்து நம்மளை எல்லாருக்கும் சிரிக்க வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மீம்ஸ் எல்லாமே அவரை வந்து அவரை வச்சு தான் பயன்படுத்தி, அவர் தான் கடவுள் சொல்லப்போனால் ட்ரோல் பண்ணுறதா இருக்கணும், எல்லாம் அவரை வச்சு தான் பண்ணுறாங்க முக்கியமாக சொல்லப்போனால். அதனால் திரும்பி வரும்போது எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயமா இருக்குது, மக்கள் அதுதான் எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லை, தப்பு பண்ண விஷயங்களை வந்து அது மக்கள் கையில் நான் தான் அவங்க எடுக்கிற முடிவு தான், நம்ம வந்து யாரும் முடிவு பண்ண முடியாது. அது தாண்டி வந்து அவர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது வராரு, மக்கள் எல்லாருக்கும் சொந்த நமக்கு ஒரு சந்தோஷம் திரும்பி வராருன்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன எப்படி படங்கள் நடிக்க போகிறார், அதாவது என்னென்ன இப்போ காமெடிகள் பண்ண போகிற பார்க்கலாம், எல்லோரும் பார்த்து வர நாட்களில் அதை பற்றியும் பேசலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். இத்தோடு இந்த வீடியோ முடிஞ்சு, இந்த வீடியோ வந்து இது அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக என்ன சொல்கிறது, இது வந்து இதில் வந்து நம்ம முக்கியமாக சொல்லப்போனால் இதில் நம்ம என்ன எடுத்துக்கணும், நான் முக்கியமாக இந்த மோட்டிவேஷனாக நம்ம ஒன்று விஷயம் எடுத்துக்கணும்னா, அதாவது என்ன தான் நம்ம வந்து அப் அண்ட் டவுன் சொல்ல வாழ்க்கையில் வந்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளுடைய டேலண்ட் நம்மளுடைய ஒர்க்கை வந்து கண்டிப்பாக விட்டுறக்கூடிய. ஏன்னா வடிவேல் அவர்களுக்கு வந்து இப்போ படங்கள் நடிக்காமல் இருந்த சமயத்தில் வந்து அவருக்கு கண்டிப்பாக வந்து மன உளைச்சலில் இருந்தார், அவர் ரொம்ப வந்து வருத்தப்பட்டார். அது இருந்தாலும் வந்து அவர் திரும்பி வராரு. அது மட்டும் இல்லை, அவருடைய ஸ்கில்ல அந்த இது வந்து சொல்கிறது அவர் நடிப்பை வந்து இன்னும் வந்து அந்த மனசுக்குள்ளே வச்சிருக்காரு, அது நான் கண்டிப்பாக நான் நடிச்சு தீரணும் சார், அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அதாவது எந்த ஒரு நம்ம வேலை செஞ்சாலும் சரி நமக்கு ஏதாவது அப் அண்ட் டவுன்ஸ் வரும், ஆனால் அந்த நம்மளுடைய வேலை விட்டுறக்கூடாது, நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம அதை விட்டுறக்கூடாது. அதுதான் நம்மளுடைய இன்றைக்கான மோட்டிவேஷனான ஒரு விஷயம் எடுத்துக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்கலாம், நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கலாம். குடும்பம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம குடும்பம் அதிகரிக்கும், மேலும் அது மட்டும் இல்லை நம்மளுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், வேகம் இருக்கும், நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் தயவு செய்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், யோசிக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதை பண்ணுவீங்க. அது தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன் அப்பில் ப்ரெஸ் பண்ண மறந்து கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.